இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மால ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான திருப்பம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட்ல ஹோல் இருந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும். கடைசியில் சொன்ன மாதிரியே வந்து அந்த பாரதி தான் வந்து அந்த சர்ஜரியும் பண்ணி குழந்தையை காப்பாற்றியாச்சு. காப்பாற்றும் போது அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட, நீ ஒன்னால தான் நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை இவ்வளோ சண்டையாயிடுச்சு, இவ்வளோ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து வருண் அங்கே இருக்கதை பார்த்துறாரு. பாரதி பார்த்ததுக்கு அப்புறமா அவர் இன்னும் கோவம் சொல்லி, நீ என்ன திருந்தலையா, நீ தெரிஞ்சிருப்பேன்னு நினச்சேன், நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கை இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபமாயி அவர் கடுப்பாகி போயிட்டாரு. ஆனால் வந்து குழந்தையை காப்பாற்றினதுனால கண்ணம்மா மனசு ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு பாரதி மேலே. இந்த சமயத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா, வந்து இருந்த கோபத்தோட கிளம்பி வெண்பாவை பார்க்க போயிடுறாரு. வெண்பாவை பார்க்க போய், நான் சுற்றி வளைச்சி பேசல, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டுறாரு. அதுக்கு வெண்பா எப்பயும் போல சந்த மாதிரி தான், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தாங்க, இதுக்காக எத்தனை கொலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் மற்ற பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னதுக்கு, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஹைதராபாத் போகிறாங்க, அவங்க வரதுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. இந்த முடிவோட கிளம்பி அவர் கிளம்பிடுறாரு. வெண்பா ஒரே புஷி ஆகிட்டாங்க, டான்ஸ் எல்லாம் நீங்கள் ரெண்டு மூணு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாங்க. ஆடினதுக்கப்புறமா வந்து கட்டியும் பிடிச்சிட்டாங்க. பாரதியை இறுக்கமாக கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் சொல்லி நமக்கு வாழ்க்கை வந்து இப்படி இப்படி தான் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் மனசை நினச்சிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வந்து பாரதி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனோன்னே அவர், சரி நம்ம போயிட்டு வரதுக்குள்ள நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சவர். ஸோ கல்யாணம் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை தான் கல்யாணம் நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கொண்டு போக போகிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கல்யாணத்துக்கு ப்ரிப்பரேஷன், இந்த சமயத்தில் கண்ணம்மா வருத்தப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு? பாரதியும் வெண்பாவும் கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.